வணக்கம் நேயர்களே, இது மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும் பயஸ்கோப் பயில்வான் செய்திகளை நான் பயில்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். சசிகுமார் ஜோதியா நடிக்கும் உடன் பிறப்பே. சசிகுமார் முதல் முறையாக ஜோதியாவுடன் சேர்ந்து நடிக்கும் படம் உடன் பிறப்பே. தப்பாக நினச்சிக்காதீங்க, சசிகுமாருக்கு ஜோதியா ஜோடி அல்ல. சசிகுமாரின் உடன் பிறந்த தங்கையாக நடிக்கிறார் ஜோதியா, ஜோதியாவுக்கு ஜோடியாக நடிக்கிறார் சமுத்திரகனி. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெற்றி பெற்ற கதாநாயகர்கள் சசிகுமாரும் சமுத்திரகனியும் இணைந்து நடிக்கிறார்கள். ஏன் இவங்க ரெண்டு பேரும் இடையில இணைந்து நடிக்கலைன்னா, சமுத்திரகனி தெலுங்கில் இப்போ சூப்பர் வில்லன் ஆகிட்டார், சசிகுமாரும் டைரக்ஷனை விட்டு விட்டு முழு நேரம் நடிகராகிவிட்டார். இந்த உடன்பிறப்பே படத்தை தயாரிப்பவர் நடிகர் சூர்யா. இவ்வளவு பில்டப் இருந்தும் இந்த படம் தியேட்டரில் வெளியாகவில்லை. ஏன்னா இப்போ சூர்யாவுக்கும் ஓடிடி தளத்துக்கும் நெருக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா அவருடைய படங்கள், பெரும்பாலான படங்கள், இன்னும் சொல்லப்போனால் அவர் தயாரிக்கிற படங்கள் ஓடிடியில் நல்ல விலைக்கு போகுது. வியாபாரம் தானே சினிமா, உடன்பிறப்பு நல்ல விலைக்கு கேட்டாங்க, ஓடிடியில் கொடுத்துட்டாரு சூர்யா. இதில் கொஞ்சம் சசிகுமாருக்கு லேசான வருத்தம் தான். இருந்தாலும் சூர்யாவை எதிர்த்து சசிகுமாரை எதுவும் செயல்பட முடியாது. உடன்பிறப்பு விரைவில் வெளியாகிறது ஓடிடி தளத்தில். என்னடா இது உடன்பிறப்பு என்று பேர் வச்சுருக்காங்களே, இது கலைஞரின் வசனமாச்ச? கலைஞர் தன்னுடைய பொதுக்கூட்டங்களில் உடன்பிறப்பு என்று சொல்வார். ஒருவேளை அந்த கட்சி சார்பு உள்ள படமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. உடன்பிறப்பு என்றால் தம்பி அக்கா, இதை கதைக்களமாக கொண்ட படம் உடன்பிறப்பு. டிக்டாக் இலக்கியா படத்துக்கு ஏ சான்றிதழ். ஏயா, கதாநாயகி டிக்டாக் இலக்கியா, அந்த பொண்ணு நடித்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காம யூசிடிஃபிகேட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது, மன்னிச்சிங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ விவரம் தெரிஞ்சவங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. டிக்டாக் இலக்கியா கதாநாயகி படம் நீ சுடத்தான் வந்தியா. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் நடிகரும் ஒத்த காலில் இலக்கியா தான் இந்த படத்தில் கதாநாயகின்னு நின்றுட்டாங்க. முடிவெடுத்து நடிக்கவும் ஆரம்பித்து விட்டார் இலக்கியா. இந்த இலக்கியா சொல்லும்போது நீ சுடத்தான் வந்தியா படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஆகா நம்ம சினிமா நடிகா போகிறோன்னு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நடிக்கிறதுல உள்ள சிரமம் இப்போ தான் தெரியுது. ஏன்னா டிக்டாக்கில் ஏதோ வாயாடி காட்டிக்கிட்டி நான் சம்பாதிச்சிட்டேன். ஆனால் நடிப்பதில் எவ்வளவு சிரமம் இருக்கிறது என்பதை நான் நடிக்க ஆரம்பித்த பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டார் டைரக்டரு. இருந்தாலும் அவர் சொல்கிறதுக்கு ஒரு 10% 20% தான் என்னால் செய்ய முடிஞ்சுது. சரி ஓகே அப்படின்னு ஒரு திருப்தி இல்லாமல் தான் ஓகே செய்தார். ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது படம் எப்படி போகணும்னு. நீ சுடத்தான் வந்தியா. துரைராஜ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். செல்வ கணேஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இந்த படம் ஜெயிச்சதுன்னா டிக்டாக் இலக்கியா தொடர்ந்து நடிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா வெற்றி பெற்றால்தான் என்ன நடிக்க கூடுவாங்க, இல்லைன்னா வழக்கமெல்லாம் இருக்கிறவருக்கு டிக்டாக் இலக்கியா என்று சொல்கிறார் இலக்கியா. பன்றிக்கு நன்றி சொல்லி. எதுக முன்னெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. படத்தின் தலைப்பில் ஏயா போயும் போயும் பன்றிக்கு நன்றி சொல்லணுமா, ஏன் எதுக்கு அப்படின்னு தான் கேட்க தோணுது. கே.இ. ஞானவேல் ராஜா இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். அபினேஷ் இளங்கோவன், இயக்குனர் நலன் குமாரசாமியும் இணை தயாரிப்பாளர்களாக பணியாற்றியிருக்கிறார்கள். பன்றி நன்றி சொல்லி. இந்த படத்தின் கதாநாயகன் விஜய் சத்யா. இவரை தவிர மற்ற அனைவரும் புதுமுகங்கள்தான். பல கோடி மதிப்புள்ள சிலையை தேடி அலைகிறார்கள் 4 இளைஞர்கள். இதுதான் கதைக்களம். இந்த கதைக்களத்தை வைத்து பொழுதுபோக்காகவும் ஜனரஞ்சகமாகவும் திரளாகவும் இயக்கியிருக்கிறேன் என்று சொன்னார். பன்றி நன்றி சொல்லி படத்தின் இயக்குனர் நலன் குமாரசாமி. கரேன் விகாஷ் இசையமைக்கிறார். விக்னேஷ் செல்வராஜ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். நலன் குமாரசாமி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். பன்றிக்கு நன்றி சொல்லி. எப்பா என்ன படத்துக்கு போகிற, பன்றிக்கு நன்றி சொல்லி, லூசடா நீ, என்னடா தலைப்பு அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அதை படக்குழுவினர் பொறுத்துக்கு தான் செய்யணும். டிவி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பட்டினி கிடந்த நடிகை. இப்போது நடிகர் நடிகைகளை வைத்து பல ரியாலிட்டி ஷோ என்ற பெயரில் தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது பல கோடி செலவில் தயாராகிறது. சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் சர்வைவர் என்ற பெயரில் ஒரு நிகழ்ச்சியை, ரியாலிட்டி ஷோவை நடத்தி கொண்டிருந்தார் அர்ஜுன். இவர் தான் தொகுப்பாளர். இந்த நிகழ்ச்சியில் சிருஷ்டி டாங்கே கலந்துக்கிட்டார் நடிகை.
ஆனால் முதல் முதல் எளிமையிட்டானதும் சிருஷ்டி டாங்கே தான். மூணாவது நாள்லேயே வெளியே வந்துட்டார். இவர் வெளியே வந்து பத்திரிகாரங்களை பேசும்போது முதல்ல ரியாலிட்டி ஷோன்னொடனே ஏதாவது த்ரில்லாக இருக்கும், பணம் வருதுன்னு நினச்சி தான் போனேன். ஆனால் உள்ளே போன பிறகு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா அடர்ந்த காட்டு பிரதேசம், ஒதுங்க முடியல, டாய்லெட் போக முடியல, மூணு நாள் பட்டினி கிடந்தேங்க. தேவையான உணவே கிடைக்கல, பழம் காய் கிடைச்சதை தின்னு வயிறு பசியை போக்கிக்கிட்டேன். ஆனால் மூணு நாளில் எனக்கு மயக்கம் வந்துருச்சு. நானாக தான் நான் வெளியே போயிடுறேங்க, என்னை அழுதேன், விட்டுட்டாங்க. ஆனாலும் மீண்டும் என்னுடைய முயற்சியை கைவிட மாட்டேன், மீண்டும் தொலைக்காட்சி தொடர் ரியாலிட்டி ஷோக்களில் கலந்து கொள்வேன் என்று சொல்கிறார் சிருஷ்டி டாங்கே. இந்த ரியாலிட்டி ஷோ என்ற பெயரில் சம்பளம் அதிகம் என்றாலும் வருத்தங்களும் சோதனைகளும் அதிகம் சந்திக்க வேண்டியிருக்கிறது நடிகர் நடிகைகள். பூமி பந்தின் ஒரு பக்கத்தில் பொய், மற்றொரு பக்கத்தில் மெய். எதை பார்க்கிறோம் என்பது நாம் காணும் கோணத்தை பொறுத்தது. முன்பு பார்த்தவை, முன்பு கேட்டவை, முன்பு விசாரித்தவை பொய்யானவை மெய்யாகலாம், மெய்யானவை பொய்யாகலாம். பூத கண்ணாடி வழி அல்ல, நீதி கண்ணாடி வழியில் நியாயம் காண்போம். உங்கள் நிர்மலாவுடன் மெய்ப்பொருள் காண்பது அரிது. மெய்ப்பொருள் காண்பது அரிது. அக்டோபர் 9 முதல் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 8 மணிக்கு